ஹலோ வணக்கம் என்னுடைய கேமிங் கசிப் சேனலில் என்னோட இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்படியே பக்கத்தில் எப்படி கிளிக் பண்ணி வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமும் வந்து ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம் போய் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கும் அதனுடைய கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவும் இதுதான் நம்மளுடைய ஏரியா ஏதோ நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உருவாக்கி வச்சுருக்கேன் போக போக வந்து பார்த்திங்கன்னா பெருசு ஆகணும் சண்டைக்கு போக தான் இதுக்கு மேலே ஏதாவது நல்ல ஏரியா பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடித்து உடைக்கணும் உடைச்சி நம்மளோட ஏரியாவை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் ஐயோ இந்த ஏரியாலாம் பார்த்தாலே பயமாகுது இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கே நம்மளுடைய ஆட்களை வந்து இதுக்காக இருக்கிறது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஏரியா என்னடா எல்லாம் அதிகமாகுது ஆனால் அட்டாக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது இறங்கலாமா பேசுவேன் இதுவும் கொஞ்சம் பார்ப்போம் ஆபத்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருக்கேன் இப்போது இறங்கலாம் அம்மா வேணாம்மான்னு இறக்க வேண்டியதான் சொல்லிட்டு ஆளுங்களை இறக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுடைய ஆளுங்க பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஏய் வெற்றி நம்மதே வெற்றி நம்மதே ஏரியா கொஞ்சம் பார்க்க வீக்காக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்புலாம் பலமாக இல்லை ஆனால் இவ்வளோ துண்டு காயின் வச்சுருக்கான் இவ்வளோ துண்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்கான் ஜிச் அவன் அடிங்கினா அடிங்கினா அடிச்சு உடனே இன்னும் ஒரு பயில்வான வச்சுருக்கேன் நாலு பேர் இன்னும் உயிராக தான் இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு அவனெல்லாம் அடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பாதுகாப்பு ஒரே ஒரு அட்டாக்கிங் ஆயுதம் மட்டும்தான் இருக்குது அதையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க மற்றவனங்கள்லாம் மற்ற வேலைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஜெயிச்சா அந்த மேட்சில் மட்டும் ஜெயிச்சா வேற லெவலு ஏன்னா அதிகமான ஒரு காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து போடு 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 எடுங்க எல்லா பாதுகாப்பையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டோம்மா வச்சிட்டானுங்கோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வெற்றி அப்படின்றது கண்ணுக்கு எதிராக வந்து தெரிந்து விட்டது அடிங்க 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 அடிங்களா ஒரு ஸ்டார் முதல் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஸோ ரெண்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் எல்லாருமே வந்து உங்கள் எல்லாருமே வந்து பிடிக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து ப்ளே கேம் உடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே பாருங்கள் ஃபுல் சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நம்மளுக்கு அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒன்று ஒன்றத்தையும் ரெண்டாவது ஸ்டாரையும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டானுங்க இன்னும் ஒரு ஸ்டார் தான் இருக்குது அந்த ஒரு ஸ்டாரை எடுத்தப்போ நம்ம பார்த்திங்கனா வெற்றி வெற்றி விடலாம் அங்கே இருக்க காசு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டானுங்க இப்போ சும்மா ஏரியாவை மட்டும் அடித்து ஓடித்தல் நடந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல நல்லா நல்லா எல்லாத்தையும் எடுத்தாச்சு தான் வெற்றி பெற்றாச்சு நூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா அடித்து டேமேஜ் ஏற்படுத்தி மொத்தத்தையுமே வந்து அங்கேருந்து அள்ளி வந்துட்டானுங்கோ நம்ம கோட்டைக்கு வந்தாச்சு நம்ம கோட்டையில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான காயின்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு ஓஹோ வேறு பத்தலையா இது வேறு நான் ஒன்று புதுசாக வாங்கினோம் அதை அப்கிரேட் பண்ணால் அவ்வளோதான் நம்ம அதுக்கு புதுசாக ஒன்று வாங்கி போட்டுறேன் முந்நூறுபாயின் தானே வாங்கி வந்து போட்டுற வேண்டியது தான் எங்கே வைக்கிறது தெரியாது வேறு என்ன ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக போயிருக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு மட்டும் கிடச்சிதுன்னா வாங்கி போட்டுடலாம் கொஞ்சம் அடுக்கி காம் அதை அது கொஞ்சம் பத்தா குறையாக உள்ளது இங்கே தான் செட் பண்ணியாச்சு இது எவ்வளோ நேரத்தில் செட் ஆகுன்றது தெரியல டக்குனு முடிஞ்சிடும் அப்போ பரவாயில்ல செட் ஆகட்டும் அதேமாதிரி இந்த கேம் வந்து எத்தனை பேர் வந்து பே பண்ணுறேங்கிறதை மறக்காமல் கம்பெனில் சொல்லுங்கள் அவ்வளோ இந்த இடத்துல செட் ஆச்சு ஆனால் வந்து இது வெளியில் வைக்கக்கூடாது நான் வரவங்க ஈஸியாக அதை அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி விடுவானுங்க ஆனால் இதை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் லைட் லைட்டாக சேஞ்ச் பண்ணி உள்ளே எடுத்து போய் வெச்சிட்டேன் அடுத்து மறுபடியும் சண்டைக்கு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜெயிச்சா மாதிரியே அதே மாதிரி ஒரு ஏரியா மட்டும் கிடச்சிதுன்னா செம்மையாக இருக்கும் அதனால் நல்ல ஏரியா கிடைக்கும் முறை நம்ம வந்து தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாமே அதிகமாக இருக்கணும் ஆனால் பாதுகாப்பு மட்டும் ஓகே இருக்கணும் அப்படி இருந்தால் ஈஸியாக வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் பார்த்துன்னு இருக்கேன் இது வேணாம் பாதுகாப்பெலாம் அந்தளவுக்கு இல்லை தான் ஆனா பட் வேணாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக சம்பவம் வேணும் காயினே ஆயிரத்தி ஐநூறு தான் ஆனா பட்டு கீழே எடுத்து ரொம்ப கம்மியாகுதாப்பா பார்த்தி அவன் பைத்தியா இடையே இடையே வச்சுடான்ப்பா இதை வந்து நம்மளுக்குலாம் போயிட்டு அடித்து உடைய எத்தி அப்படின்னா டைம் ஆகும் ஸோ அதன் காரணமாக இந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வானே வானான்னு நான் முடிவு பண்ணிட்டப்பா மாற்று 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 அடுத்து 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 நல்ல ஏரியா காமி இறங்கிடலாமா இது ஓகேம்மா தான் தெருது ஜெயிச்சா ஓகே தான் இறங்கலாம் பேசாமல் ஆ தூரத்தில் இவனும் இங்கேயும் வைக்கல அங்கே ஒன்றா தான் இருக்குது காமன் ஷோ கண்ணா பேனா தான் வச்சுக்கிறான் இறங்கி வீட்டில் தான் படை வீரர்களே ரெடியா போருக்கு ரெடியாடா இறங்குங்கடா இறங்கடா இறங்கட இறையாச்சு அங்கே ஒன்று இங்கே ஒரு ஆயுதத்தை வச்சுருவானுங்க ஓகே இவனுங்க வந்து ரெண்டு வீரன்கள் அங்கே போய் பார்த்து ஏடா இவன் கூட சண்டை போனான் நீ ஏன்னா மூணு பேர் சேர்ந்து அங்கே ஆடிக்கிறீங்க ஆடா புல்தறிக்கு பயிலுவானுங்களா அங்கே ரெண்டு பேர் இறக்கிறீங்க ஏன்னா அந்த ஆயுதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணான் அவனுக்கு வந்து அம்பு அதை அட்டாக் பண்ணுவானுங்க ஸோ ஒரு ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அடித்து ஒரு பீரங்கி உண்டை உடைச்சிட்டானுங்க அடுத்து ஒரு பீரங்கியாண்ட நம்ம வான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கானுங்க ரெண்டு ஆயுதம் தான் இப்போ இருக்குது நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ஆயுதத்தை நம்ம அடிச்சா நம்ம தான் வின் வேற அளவில் சொல்லி வாய முடியல அதில் பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு அவனுங்க அங்கே வில்லி விட்டே பார்த்தீங்கன்னா காலி பட்டானுங்க அந்த ஆயுதத்தை வேறு லவளுக்கு பைல் வாங்குங்க போகவே இல்லை அவங்களே அடிச்சு காலி பண்ணியாச்சு தற்பொழுது பார்த்தீங்கன்னா கண்ணை முடினு சொல்லலாம் நமக்கு தான் வந்து வெற்றி அப்படின்னு ஏன்னா இப்போது நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதமும் இல்லை அப்படின்னும் போது நமக்கு தான் வெற்றி நம்ம ஆளுங்க அடித்து உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும் எடுங்கப்பா எல்லாத்தையும் எடுக்கணும் ஒன்றத்தை கூட விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சு நம்ம ஆளுங்களுக்கு கடலையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து நம்மளுடைய அரண்மனை பக்கம் வரணும் காசில் கை வச்சு அழினிருக்கானுங்க எடு சீக்கிரம் அடிச்சு போனீங்கன்னா என்னடா சாப்பாடு மட்டும் சாப்பிட்றீங்களா அவ்வளோ மாதிரி பயிலுவான மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாரை வந்து நம்ம ஆளுங்க எடுத்துருக்கானுங்க போடு போடு வீட்டு மேலே கை வச்சானுங்க வீட்டை வந்து அடித்து பேக்க போகிறானுங்க பயப்பில்லைங்க அறுபது சதவீதமான ஒரு டேமேஜை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க சீக்கிரம் உடனே அண்ணடா நீங்கள் சாப்பாடு மட்டும் மூட்டை மூட்டையாக துண்டுறீங்க ஆனால் அடித்து டேமேஜ் ஏற்படுத்த தெரில உங்களுக்காக போங்க அடி போங்கடா அடிச்சுக்கிறானுங்க வீடு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் இதே வீட்டு கதையை முடிச்சிட்டானுங்க போடு 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 சீக்கிரம் அடிக்கடா ஒரே கூத்துல முடியிடா அவ்வளோதான் ரெண்டாவது ஸ்டாரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் மூணு பைல்வான்ஸ் பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்காங்க ஓகே ஓகே கமான் 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 இன்னும் கொஞ்சம் தாங்குது அச்சிடலாம் அச்சிடலாம் அச்சலாம் கமான் கமான் வாங்க வாங்க வாங்கடா வாங்கடா சீக்கிரம் உடைங்க எல்லாத்தையும் அங்கே ரெண்டு ரூபா அதிகம் எப்படியாச்சும் போய் அடிச்சு வைச்சிருங்க வெற்றி நமதே வெற்றி நமதே வெற்றி நமதே இதான் இதெல்லாம் எவனா கேட்டுறது இதை உன கட்டி வச்சானுங்க ஓ யார் அது அங்கே எவனோ பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வச்சுருக்கான் போல பாம் சும்மா வெடிச்சு நம்ம அப்போ ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காய் பண்ணிடுச்சு ஓ இதுதான் அந்த ஆயுதம் நானும் வச்சுக்கிறேன்டா எக்ஸிலண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வெற்றி பெற்றாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெற்றி வாகியை சூடி விட்டோம் அங்கே இருந்தது எல்லாத்தையும் நம்மளுடைய ஏரியாவை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பயப்பில்லைங்க வெற்றி வாகையை சூடி கொண்டு வந்து விட்டார்கள் நம்மக்கிட்ட காயின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது இப்போ இதை வச்சு நல்லபடியாக அதை வாங்கி போனோம் ஆளுங்களை வந்து ட்ரைனிங் பண்ணவும் இறக்கி விட்டுட்டேன் இடம் கொஞ்சம் அலங்கோலமாக உள்ளது போன்ற தோன்றுகிறது இடத்த கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும் வேறு இருக்கா ஏன்னா காசு அதிகமாக இருக்குது இதை வாங்கி வைப்போம் ஏன்னா ஏரியா பக்கத்தில் எவ்வளோ நிறம் கூடாது பாதுகாப்பை நாம் வந்து பலப்படுத்தணும் நான் சும்மா டைம்லாம் நான் போடுத்துட்டேன்னா அதனால் தான் வேறு எதாவது இருக்கான்றத பார்க்குறேன் இங்கேற்று வந்து வச்சிடா இங்கே வெளில வச்சுட்டு உள்ளே எடுத்து போய் வைக்கணும் இங்கே வந்து வச்சா வேலைக்கு ஆகாது இங்கே ஓப்பனிங்கில் நான் ஏன் வைக்கணும் அது வந்து நல்ல ஆயுதம் சும்மா டமால் டுமில் அடிக்கும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வெளில தூக்கி வந்து போட்டு ஆயுதத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக்கணும் முதல்ல காம்பவுண்ட்ஸ் வரும் வாண்டா அது மட்டும் வந்துன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து அடுக்கி வைக்கலாம் அது இல்லாத தான் எப்போதும் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் அடிக்கிறேன் அப்படியே இருக்கிறத வச்சு அடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கிட்டே இருக்கேன் இடத்த அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா பாதுகாப்பு முக்கியம் குமாரே பாதுகாப்பு எல்லாம் எவ்வளோ ஈஸியாக வந்து வச்சுருவானுங்க அப்புறம் நாங்கள் வச்சுருக்க மொத்தமே பார்த்தீங்கன்னா அழிவுனு போயிடுவானுங்க நம்ம எப்படி அழிவுனு அந்த மாதிரி ஆனால் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி அவனு சொல்லிட்டு இடத்த சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் எதாவது எங்கே வைக்கிறதுனே தெரியலையே மாற்றி மாற்றி மாதிரி இந்த கட்டுறவனுங்கிறானுங்கிறேன் ஆனால் கடினியாகுங்க அது டைம் ஆகினே இருக்குது எனக்கு வேறு ஏதாச்சும் கட்டான்னு பார்த்தோம்னா கட்ட முடியல ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க எதாவது சேஞ்ச் பண்ணுறதும் தெரியல ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னா எங்கே வந்து ஏமா அடி பண்ணுறதும் தெரியாது அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் இடத்த ஏதோ கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே தான் அங்கே வந்து ஒரு ஒரு கண்ணாக இருக்குது இந்த ஆயுதம் கொஞ்சம் ரெடியாகிச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும் ஓகே ஏதோ ரெடி பண்ணி இஷ்டம் ஓகே அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பில்லுன்னு கிளிக் பண்ணி வச்சிங்க